ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து எங்கள் அம்மா கூட இருக்கிறப்போ அவங்க முன்னாடி எனக்கு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கிடச்சிது. ஸோ அப்போ தான் அவங்க என்ன நம்ப ஆரம்பித்தாங்க. உங்களோட ஜாலி டைமெல்லாம் தாண்டி போய் லைஃப்பில் எப்படி முன்னேறலாம் அப்படின்ற ஒரு சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாகவே இப்போ சூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ என் பேர் கோகுலகிருஷ்ணன். நான் வந்து சென்னை மடிப்பாக்கம்லேருந்து வந்திருக்கேன். அண்டு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து நினச்சது நடக்காது. எதிர்பாராத துயரங்களும் எதிர்பாராத சந்தோஷங்களும் சம்டைம்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைக் ஸ்கூலில் வந்து அகாடமிக்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து கஜினி அப்படின்ற ஒரு ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சூர்யா சார் ஆக்ட் பண்ண ஃபிலிம் வந்து. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சுட்டுமொழி சுடரே அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த சாங்கோட ரிதமை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து என்னோடய பேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய பேஷன் பார்த்திங்கன்னா பீட் பாக்ஸிங். பீட் பாக்ஸிங்னா என்னென்னா நம்மளோட தொண்டை நாக்கு உதடு இதை வந்து பல விதமாக யூஸ் பண்ணி நம்மளோட ட்ரம் சவுண்ட்ஸ் வாத்திய கலைங்களோட ஓசி எழுப்புறது தான் வந்து பீட் பாக்ஸிங். ஸோ நான் வந்து பேஷனேட்லி ஐம் எ பீட் பாக்ஸர் அண்ட் ப்ரொஃபஷனலி ஐம் எ இன்ஜினியர் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் எம்என்சி. ஸோ பீட் பாக்ஸிங்கிற அதோட பேர் பீட் பாக்ஸிங்கிறதே வந்து நான் வாயில் விதவிதமாக சவுண்ட்ஸ் பண்ண போய் ஒரு 3 இயர்ஸ் கழித்து தான் எனக்கு அது பேரே தெரிஞ்சது ஒரு லோக்கல் கான்சர்ட் மூலயமா. ஸோ எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி தான் என்னோடய பேரண்ட்ஸும் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வாயில் விதவிதமாக சவுண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறப்போ நீ என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க பைத்தியகார்த்தனமாக இருக்குது அண்ட் வந்து இல்லை எனக்கு அப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மியூசிக் மேலேயும் ரிதம்ஸ் மேலேயும் வந்து ஒரு தனி ஈடுபாடு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போது ஒரு ஒரு வெசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெசலும் ஒரு ஒரு சவுண்டு வரும். ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து விட்டோன்னா வேறு விதமான சவுண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து என்னோடய ஹேபிட்டாகவே வச்சுருந்தேன். அண்ட் மீன்மேல் வந்து கிரிக்கெட் மேட்ச் எங்கள் அப்பாவோட பார்க்குறப்போ ஃப்யூச்சர்லேருந்து ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்டராக வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அப்போ வந்து நம்மளால் வர முடியாது வேண்டாம் கிரிக்கெட் வேணாம் நிறையா விஷயங்கள் எக்ஸட்ராஸ்லாம் தாண்டி நிறையா நம்ம போக வேண்டியிருக்கும். ஸோ அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து சின்ன வயசில் இருந்தது. ஸோ என்ன கிரிக்கெட் பிளேயர் ஆக்கலை என்னோடய அப்பா வந்து என்னோடய பேஷனை வந்து என்கரேஜ் பண்ணலை அப்படின்னு. ஸோ மியூசிக் வந்து எப்போவுமே ஒரு சின்னது ஒரு அதாவது இன்பில்ட்டாகவே இருந்துகிட்டே இருந்ததுனால என்ன பண்ணேன்னா டிவி சேனல்ஸில் வந்து பார்க்குறப்போ ஒரு ப்ரைவேட் சேனலில் வந்து சிவமணி சாரோட ட்ரம்ஸ் கான்சர்ட் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அப்போ லகான்ற ஒரு ஃபிலிமில் வந்து ராதா ஜலேன்னு ஒரு சாங் வரும். ஸோ அந்த சாங்கோட ஸ்டார்ட் வந்து எப்படி இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணுறாருன்றது வந்து உன்னிப்பாக கவனிக்க போய் ஸோ அந்த சவுண்ட் அப்படியே எங்கள் வீட்டு வாஷிங் மிஷினில் என்னோடய உடஞ்ச டென்னிஸ் பேட்டால் நான் அந்த சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு செல்ஃபாக ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்தது. அது வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா பார்த்து ரசித்தாங்க அதே மாதிரி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்க போய் தான் வந்து என்னாச்சு நான் வந்து விளையாட்டாக பண்ணுற பீட்ஸ் வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சுட்டுமழை சுடுற சாங்கோட ரிதம் வந்து ஐ ஸ்டார்டட் டு ப்ளே. ஸோ அப்போ வந்து ஸ்கூல் டைமில் லன்ச் பீரியடில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீ அந்த ஹம் சவுண்டை வந்து நல்லா பண்ணுற ஒன்றும் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பேஸ்னால் என்னன்றது எனக்கு ஜென்ரலாக தெரியாது. ஐ எம் கம்ப்ளீட்லி இக்னோரண்ட் அபவுட் த மியூசிக்கல் டெக்னிக்ஸ். ஸோ அப்போ வந்து என்னென்னா 8th, 9th, 10th, 11th போகிறப்போ வாய்ஸ் பிரேக் ஆச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு சாங்காக வந்து ஸ்டார்டட் டு ப்ளே. ஸோ ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி ஐ வில் ப்ளே ஃபார் யூ. சுட்டுமொழி சொல்கிற சாங் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாங்காக வந்து தமிழ் சினி சாங்ஸை வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எந்தெந்த சாங்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக வரும் எந்தெந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிஜே எஃபெக்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டு இன்ஸ்பயர் அண்ட் இம்ப்ளிமெண்டட் இன் மை த்ரோட் 1 by 1. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது 11th ஸ்டாண்டர்டில் 11th or 12th படிக்கிறப்போ வந்து எங்கள் அப்பாவும் நானும் வந்து ஒரு லோக்கல் கிளாசிக்கல் கான்சர்ட் போயிருந்தோம். அங்கே போகிறப்போ வந்து இட் வாஸ் லைக் எ ஃபியூஷன். ஒருத்தர் வந்து கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணியிருந்தாங்க, ஒருத்தர் வந்து கீபோர்ட், ஒருத்தர் வந்து ட்ரம்ஸு, இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னா மைக்கில் வந்து வாய்னாலே சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ கொடுக்குறப்ப தான் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஆடியன்ஸ்ட்டை கேட்டேன் அது பேர் என்ன அப்படின்னு. ஸோ அது பேர் பீட் பாக்ஸிங். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ரைட் ஃப்ரம் 5 to 50 வந்து அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து என்னென்னா சப்போஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வந்து வாய்னாலே நம்ம ரிதம்ஸ் ப்ளே பண்ணி ஒரு எந்தூசியாசம் க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஆர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் அது பேர் பீட் பாக்ஸிங் எனக்கு தெரிய வந்தது. ஸோ இட் வென்ட் ஆன் லைக் தட். வழக்கம் போல் நம்ம இந்தியன்
பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, லைக் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சொல்லிட்டு தே புஷ்டு மீ இன் டு த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். நான் சொன்னேன் நான் ஆர்ட்ஸே எடுத்துக்கிறேன், லைக் ஹாஃப் டே ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறேன், ஹாஃப் டே மியூசிக் போய்க்கிறேன். எனக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ வழக்கம் போல் என்னென்னா நானும் பல அரியர்லாம் வச்சு முடித்து அதுக்கப்புறம் வந்து காலேஜ்லேயே ஐ ஹேட் அ ரிலேஷன்ஷிப் வித் மை ஒய்ஃப், ஸோ லவ் மேரிட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு, லைஃப்பில் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு பிரேக் த்ரூக்கு பார்த்திங்கன்னா இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு நல்ல இன்சிடெண்ட்டும் இருக்கும், ஒரு கெட்ட இன்சிடெண்ட்டும் இருக்கும். அந்த மாதிரியே எனக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ எப்படி அமைஞ்சது அப்படின்னா, ஒரு சீரியஸாக என்னோடய பீட் பாக்ஸிங் ஆர்ட்டை நான் எப்படி கொண்டு போனேன் அப்படின்னா, எங்கள் அப்பாவோட எக்ஸ்பீரிய வச்சு தான். ஸோ லைஃப்பில் வந்து மறக்க முடியாத நாள் வந்து எப்படின்னா, லைக் ஆகஸ்ட் 21st வந்து என்னோடய பர்த்டே, 20th மிட் நைட் ஐ லாஸ் மை ஃபாதர் ஹார்ட் அட்டாக்ல வந்து. ஸோ எனக்கு என்ன செய்யறது, இனிஷியலி ஃபர்ஸ்ட் 5 hours ஐ டி நாட் க்ரை, மென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றுனா ஒருத்தர் ஒருத்தராக வரப்போதான் ஐ ஃபெல்ட் த டெப்த் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஆப்சன்ஸ். ஓகே நெக்ஸ்ட் இப்போ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில் தான் இருக்குது, எதிர் வீட்லேயும் சரி அண்ட் வேறு எங்கேயுமே எங்கள் அப்பா இருந்த மாதிரியே தான் என் லைஃப் போகணும், அம்மாவுக்கும் சிஸ்டருக்கும். ஸோ நாட் ஈவன் அ சிங்கிள் பெனி தே ஷுட் கெட் பாரோ ஃப்ரம் எனிபடி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா சோஷியல் மீடியாவை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன், லைக் ஃபேஸ்புக்கு அண்ட் வாட்ஸ்அப். அது மூலிமா என்ன பண்ணேன்னா ரைட் ஃப்ரம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எங்கே இருந்தாலும் ஐ யூஸ் டு பிங் தெம் அண்ட் என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தேன், இதுதான் என்னோடய வீடியோ, ஐ டூ பீட் பாக்ஸிங், இஃப் யூ விஷ் டு கால் மீ யூ கேன் புட் மீ இன் டு எனி ஆஃப் யுவர் ஷோஸ்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஸோ சோஷியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணேன்றது மட்டும் எனக்கு அந்த டைமில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஸோ அது மூலிமா என்ன பண்ணேனா ஐ ஸ்டார்ட் டு ஏர்ன் இன் மை பேஷன் வைஸ் ஆல்சோ. ஸோ பீட் பாக்ஸிங் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஐ பிளேட் அண்ட் ஐ ஏர்ன் சம்திங், அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நாள் போக போக என்னாச்சுன்னா சவுத் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி ஐ பிளேட் மை ஆர்ட் அட் கொல்கட்டா மகாஜதி சதனில், வெஸ்ட் பெங்கால் கேபினட் மினிஸ்டர்கிட்ட இந்தியன் டேலண்ட் ஆஃப் தி இயர்ன்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் வாங்கியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ட்ராவல்டு மை ஆர்ட், ஸோ பேலன்சிங் போத் பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம வந்து மற்றவங்க மேலே பழி போட்டுகிட்டே தான் இருப்போம், நம்ம நினச்சது சாதிக்க முடியல, நம்மளோட வெற்றிக்கு நோக்கி போகிற வழியில் வந்து ஏதாவது தடங்களை வந்தால் பழி போட்டுகிட்டே தான் இருப்போமே தவிர, ஸோ அதுக்குண்டான முயற்சியை வந்து எப்போவுமே நம்ம வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்றதான் என்னோடய நோக்கம் நான் சொல்ல வர்றது வந்து. நெக்ஸ்ட் வந்து இப்போது என்னோட ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐம் அ சேல்ஸ் இன்ஜினியர். இப்போது நான் என்னோடய ப்ரொஃபஷனையும் பேஷனையும் எப்படி நான் வந்து சரிக்கு சமமாக கொண்டு போகிறேன், அதாவது என்னோடய பேஷனை வந்து எப்படி நான் வந்து காம்பன்சேட் பண்ணுறேன், அதாவது என் பேஷனை எஃபெக்ட் பண்ணாமல் என் ப்ரொஃபஷனையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு எப்படி போகிறேன் அப்படின்னா, ஸோ இட்ஸ் லைக் நம்ம வந்து ஆஸ் அ மியூசிஷியனாக ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டாக வந்து நமக்கு எப்போ கான்சர்ட் வரும், எந்த சீசனில் கான்சர்ட் வரும்ன்ற ஒரு அனாலிசிஸ், அதாவது ஒரு 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 பகுத்தறிவு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ எந்த டைமில் எது வரும் எந்த டைமில் எது வராது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து நம்ம டைமை ஒதுக்கிக்கிட்டு, ஸோ இதையும் விடாமல் அதையும் விடாமல் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய ட்ராவலில் வந்து என்ன கேட்டாங்கன்னா வந்து நீங்கள் ஏன் வந்து ஃபுல் டைமாக வந்து உங்களோட மியூசிக்கை கொண்டு வரக்கூடாது, பீட் பாக்ஸிங்கை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறையில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்கே வந்து ஃபுல் டைம் வந்து சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ பீட் பாக்ஸிங்னா எப்படி இருக்கும் நடைமுறையில், அது அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி வந்து உதவும் அப்படின்றது எனக்குள்ளே எப்போவுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எப்படின்னா ஒரு சேஃப்டிக்கு எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனை நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு பேஷனாகவும் என்னோடய வந்து என்னோடய திறமையை வந்து நான் ஒரு வழியில் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதை தான் வந்து கொண்டு போகணும். என்றைக்குமே வந்து உங்கள் டேலண்ட்டையும் சரி உங்கள் பேஷனையும் என்றைக்குமே கைவிடக்கூடாது. பிகாஸ் என்னென்னா இன்றைக்கி ஒரு ஐடென்டிட்டியாக வந்து உங்களை சோஷியலில் வந்து காட்ட போகிற சொசைட்டியில் வந்து காட்டுறது வந்து எதுனா உங்களோட டேலண்ட் மட்டும்தான். பேரண்ட்ஸ் என்ன வேணால் சொல்லட்டும், பட் நான் அதை எப்படி சக்ஸஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னா என்னோட அம்மா அப்பாவோட ஒரு சந்தேகத்தை நான் உடச்சி வெளில எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீட் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணபோது ரெண்டு மூணு கச்சேரி வந்து நான் வந்து ப்ளே பண்ணேன். ஃபோர்த் என்னோடய 4th கச்சேரிக்கு என்னோடய அம்மா அப்பாவையும் நான் கூட்டிகிட்டு வந்து ஆடியன்ஸை பாருங்கள் நான் எந்தளவுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து எங்கள் அம்மா அப்பாவோட இருக்கிறப்போ அவங்க முன்னாடி எனக்கு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கிடச்சிது. ஸோ அப்போ தான் அவங்க என்ன நம்ப ஆரம்பித்தாங்க, ஓகே உன்னாலேயும் முடியும் போல் இருக்கு, ஸோ நீ இதை விடாமல் செஞ்சுருக்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை எப்போவுமே பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துருங்க, அவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க, அதாவது அவங்க மேலே பழி போடாதீங்க பிற்காலத்தில். அவங்களா இருக்கட்டும் சரி
உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் வந்து லைஃப்பில் வந்து இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் காரணம் அப்படின்னா என்னோடய நண்பர்கள் மட்டுமே தான் காரணம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது மட்டுமே தான் இருக்கணும் லைஃப்பில் எப்போவுமே. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப், அதாவது உங்களோட ஜாலி டைமெல்லாம் தாண்டி போய் லைஃப்பில் எப்படி முன்னேறலாம் அப்படின்ற ஒரு சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாகவே எப்போவுமே சூஸ் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இப்போ உங்களுக்காக வந்து என்னென்னா, ஸோ அது பீட் பாக்ஸிங் நிறைய பேருக்கு இன்னும் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ பீட் பாக்ஸிங் வந்து நிறைய பேர் இருக்காங்க, வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் வந்து எப்படின்னா இந்தியன் ரிதம் ஸ்டைலில் வந்து இறங்கியிருக்கேன். ஒன்றில் ஒரு தனித்தன்மையை காட்டுறதுக்காக மட்டுமே என்னோடய ஸ்டைலை மாற்றிட்டுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் சென்னை கிளாசிக்கல், குஜராத் தாண்டியா அண்ட் பஞ்சாப் பாங்க்ரா. ஸோ இந்த மூணு ஸ்டைலும் உங்களுக்காக நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ சென்னை கிளாசிக்கல் ஸ்டைல். ஸோ இப்போ குஜராத் போனோன்னா வி ஹாவ் தாண்டியான்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ரிதம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பொண்ணும் பையனும் ஸ்டிக்ஸ் வச்சுட்டு குச்சி வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. எஸ். அண்ட் பஞ்சாப் போனோன்னா பாங்க்ரா. ஸோ சிங்லாம் வந்து சிங்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ரிதம்ஸ். ஸோ எஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்னிப்பட், லைக் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் எப்படி இருக்கும். Thank you so much. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.